நேயர்களுக்கு வணக்கம். குவைத் சிக்கன் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, பிஞ்சு தயிர், மஞ்சத்தூள், மல்லித்தூள், காரி மசாலா, மாஜி, மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கோழி கழுவி வச்சுக்கணும். சின்ன சின்னதாக பிசி வந்து 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அடுப்பில் சட்டி வைப்போம். பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கணும். வதங்கின பின்னர் வெங்காயம் சேர்க்கவும். லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்கணும். கோல்டு கலர் அளவுக்கு நல்லா வதங்கி இந்த மாதிரி கோல்டு கலர் ஆகணும். அடுப்பு சுலோவில் நன்றாக வதங்கி கோல்டு கலரான பிறகு தக்காளி போடவும். அப்போ தான் பிரியாணியோட வாசனை நல்லாயிருக்கும். தக்காளி சிறிது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேமில் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், மட்ராஸ் காரி, மாஜி, பிரியாணி மசாலா இதுவும் சேர்த்து கொத்தமல்லி, புதினா, ஸ்பிஞ்சேலை, அப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு லோ ஃப்ளேமில் கறியை ஆட் பண்ணுங்கள். கறியை ஆட் பண்ணி 20 நிமிடம் லோ ஃப்ளேமில் அப்படியே வைங்க. இப்போ வந்து ஒயிட் ரைஸ் வைக்கணும் தனியாக. அது எப்படின்னு பார்ப்போம். அரிசி வந்து 30 நிமிடம் இல்லை 1 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. அப்போ தான் அரிசி வந்து நீளமாக வரும். தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார், உப்பு, கொத்தமல்லி, புதினா. தண்ணி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அரிசி போடுங்க. போட்டு 75% அரிசி வேகணும். வெந்த பின்னர் வடிகட்டுங்க. தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டின பிறகு அதே பத்திரத்தில் அரிசி போடுங்க. அரிசி போட்டு நம்ம செஞ்ச சிக்கன் மசாலா இருக்கு பாருங்கள், கீழே அரிசி, அதே மேலே சிக்கன் மசாலா, அப்புறம் அரிசி, இதில் வந்து கொத்தமல்லி புதினா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு 15-25 நிமிஷம் தம்மில் விடுங்க. என்னுடைய வீடியோ பார்த்த நண்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.